அப்போ மருமகளை மட்டும் என்ன செய்வாங்க, கடைக்கு போகிறது, பேங்க்கு போகிறது, அப்புறம் என்ன வேலைனாலும் வெளிவேலைக்கெல்லாம் மருமகளை அனுப்பிடுவாங்க. வீட்டில் உள்ள சமையல், வீடு சுத்தம் பண்ணுறது எல்லாமே அந்த அம்மா தான் பார்ப்பாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் பக்கத்து வீட்டு திறந்த அவன் மகன்கிட்ட சொன்னாங்க, உங்கள் அம்மா இருக்காங்க பேரு, உன் மனைவியில் கடைக்கு அனுப்பிட்டு வெயில் அந்த பிள்ளைய கடைக்கு அனுப்பிட்டு இவங்க நல்லா சுகமாக வீட்டுக்குள்ளே நிலவில் இருக்காங்க, உன் மனைவி தான் ரொம்ப கஷ்டப்படுறப்பா வெயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரா அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா அதை கேட்டுட்டாங்க. கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எல்லாருமே நல்லது தானே செஞ்சோம், இப்படி சொல்லி கொடுத்துட்டாங்களே நம்ம மகன்கிட்ட, நம்ம மகன் என்ன நடமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுநாள் என்ன செஞ்சாங்க, அம்மா நான் போகிறேம்மா கடைக்கு, நீ வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பாரு, நான் கடைக்கு போகணுமா, எங்கள் வெளியே வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எல்லா வேலையும் அவங்க வெளி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவள் வீட்டு வேலை செஞ்சார். அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, பக்கத்தில் உள்ளவங்க அவன் மயங்கிட்ட, பாவம் அந்த பிள்ளை சமையல் அடுப்புலே போட்டு உங்கள் அம்மா போடுறா, உங்கள் அம்மா ஜாலியாக வெளியே போய் சுட்டிகிட்டு இருக்காரு, உன் பொண்டாட்டியே நியாயத்துக்கு வீட்டில் வச்சு வேலை பண்ணுறா, வீடு வைக்கவும் சமையல் பண்ணவும் இப்போ ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதையும் அந்த அம்மா ஒரு நாள் கேட்டாங்க. அப்புறம் என்ன என்ன இப்படி இல்லை சொல்கிறாங்க, சரி நம்ம ரெண்டு பேருமே வீட்டில் வேலை செய்வோம், ரெண்டு பேருமே வெளியே போவோம், அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு மாமியாரும் மருமகளும் ஒன்றாவே வேலை செய்வாங்க, ஒன்றாவே வெளியே போவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அதை ஒரு அம்மா என்ன சொல்லி கொடுத்துருச்சு மாங்கிட்ட, பார்த்தியாப்பா நீ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர, உன் மாமன் உன் மனைவியும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து நல்லா ஜாலியாக வெளியே சுத்த போயிடுறாங்க, பாவம் நீ வந்து வீட்டில் தனியாக உட்கார்ந்து கிடக்குற, உங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெளியே எப்பயோ போயிட்டாங்க பார்த்துக்கோ, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அந்த அம்மா கேட்டுட்டு மாங்கிட்ட சொன்னாங்க, எப்பா நான் இப்படி தான் நல்லது தான் செஞ்சேன், ஆனால் எல்லாருமே அவங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே மகன் சொன்னேன், அம்மா அம்மா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கம்மா, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நல்லா இருந்தாலும் சிரித்தாலும் எப்படி இருந்தாலும் குறை தான் சொல்லுவாங்கம்மா, அதனால் நீங்கள் அதையெல்லாம் நினைக்காம நம்ம நல்லா சந்தோஷமாக கரெக்டாக நம்ம வேலையில் நல்லா செய்வோம்மா, நீங்கள் தப்பாகவே நினைக்காதீங்க, நானும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க.